இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். ஓ மை காட் மக்களே, நடந்து முடிஞ்சது ஐபிஎல் மேட்ச் நம்பர் 33. அதுல டெல்லி ஜெயிச்சதுதான் ஹைலைட் ஆன சீன். டெல்லி ஆயிட்டாங்க வின், அதனால அவங்க தான் பாயிண்ட் டேபிள்ல ஒன்னு. சரி வாங்க மேட்ச் குள்ள போலாம். டாஸ் வின் பண்ண ஹைதராபாத் நாங்க வந்து பேட்டிங் சூஸ் பண்ண, சூஸ் பண்ணி யாரெல்லாம் டீம்ல இருக்கா அப்படின்னு அலோன்ஸ் பண்ணா, என்ன ப்ரோ 11 பிளேயர் சொன்னீங்க, 10 பிளேயரோட தான் ஆறீங்க அப்படின்னு மாதிரி நக்கலான ஒரு பண்ட் லுக். புரியல, இன்னுமா கேதெல்லாம் டீம்ல வச்சுட்டு ஆறீங்க, பரவாயில்ல அவன் எடுக்கிற முடிக்கு நமக்கு சாதகமா தானா இருக்க, கைப்புள்ள வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு பண்ட் கிளம்ப மிரட்டல் அடி வாரணும். வித்துவ ஓப்பனிங் தொடங்கினாங்க. சமூக வலைதளங்கள் தன் ஆட்டத்தினால பட்டய கிளப்பு மாணவர் இன்னும் ஆட்டத்திலையும் பட்டய கிளப்புறேன் நினைச்சா, நினைச்சது உங்க தப்பு, நானும் நினைக்க சொன்னேன், நான் அவுட் ஆகிட்டு வெளியே போய் டிக்டாக் போன லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி வந்தோடனே டக் அவுட் ஆகிட்டு வெளியே கிளம்பிட்டாரு. வயசானவன் வளர்ச்சி வளர்ச்சி அடிப்பேன், கீப்பர் பண்ணும்போது தாண்டி தாண்டி பிடிப்பேன்டா இந்த சா அப்படின்னு சொல்ற மாதிரி சகா வந்து ரபாடா ஓரில் ஒரு சிக்ஸ் அடிக்க, ஐ பாரு ரபாடா ஓரில் சிக்ஸ் அடிக்கிற, வேற யார் ஓரில் அடிச்சு தான் விட்டுருப்பா, மொட்டான ரபாடா சும்மா விடுவானா, அதே ஓரில் சகாக்கு சங்குதியாச்சு. 5/29 ரெண்டு காலி, நான் போட வரது ஓவர் நம்பர் 7, அதனால நான் கொடுக்க போற 2-7 தான் அப்படின்னு அடம் முடிச்சு ஸ்டோனிக்ஸ் 7 ரன் கொடுக்க, அடுத்த ஓர 9th ஓவர் போட வந்த ஸ்டோனிக்ஸ் கால் லைட்டா சுடுக்கிச்சு, என்ன தம்பி கால் சுடுக்கிச்சா, நீங்க இதுக்கப்புறம் போட வேணாம் வாங்க வெளியே போனா, ஏன்னா ஆல்ரெடி வந்து நடராஜனுக்கு போறானா விஜய் சங்கருக்கு போறானா, நீனும் போயிட்டு யாரை வச்சு விளையாடுறது, எல்லாரும் வெளியே போயிருங்க ஒழுங்க வந்து வெளியே அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. மீதி 5 பால் இருக்கு. ரவிச்சந்திர அஸ்வின் என்ட்ரி, 5th பால போடும்போது டக்குன்னு பால் வந்து கனே வில்லியம்சன் பேட்ல பட்ட பால் டக்குன்னு பண்டு கைக்கு போச்சு, பண்ட்டு விட்டாரு, என்னன்னு கேட்ச விடுறீங்க சரி போட அப்படின்னு விட்டா, 10th ஒரு அக்ஷர் பட்டேல், அக்ஷர் பட்டேல் ஓரில் வந்த கேட்ச பிரித்யூஷ் அவுட்டார், என்ன வில்லியம்சனுக்கு 2 லைஃப் கிடைச்சு போச்சு, இதுக்கப்புறம் அவ்வளவுதான் மனுச்சு வந்து ஒரே ஆள் அடிச்சு ஜெயிச்சு விடுவாருன்னு பார்த்தா பால திருப்பி ஏர்ல வாரி விட ஹெட்மேன் அமைக்கி பிடிச்சி விட்டாரு, அவ்வளவுதான். 10 ஓவரில் 3 விக்கெட் காலி, 61, 3 விக்கெட் போச்சு. இதுக்கப்புறம் டீம்ல வேற யார் இருக்கான்னு பார்த்தா, பல ஐபிஎல்ல விளையாடின அனுபவம் எனக்கு இருக்கு, எனக்கு மிகச்சிறந்த ஆளுமை திறன் இருக்கு அப்படின்னு சொல்ற பல மணிஷ் பாண்டே, பல டீம்ல விளையாடுவீங்க இன்னைக்கு விளையாடுவீங்களா அப்படின்னு யோசிக்கிறக்குள்ள ரபாடா ஓரில் வேலை போன பால ரபாடா வேற யாராவது வந்து விட்டுருவீங்க, நானே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு பிடிச்சி ஸ்டோரிய முடிச்சு விட்டப்பல, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அடுத்த விக்கெட் பற்றி பேச தேவையில்லை, ஏன்னா எதுக்கு டீம்ல இருக்காருன்னு தெரியலே அப்படின்னு பல தடவை ட்ரோலுக்கு ஆயிட்டாங்க. கேதர் ஜாதவ் வந்தோடனே காலி, 13 ஓவருக்கு 74/5. இதுக்கப்புறம் டீம் ஸ்கோர் 100 தொடுமான்னு பார்த்தா, சமத்து பையன் சமத்து உள்ள வந்த சமத்து பையன் 2-3 ஓவர்கள் அடிக்க, ரசித்துக்கான ஒரு பங்களிப்பு 22 ரன் அடிக்க, 20 ஓவரில் 134/9. இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா, ஒருத்தர் கூட 30 ரன் அடிக்கல, சரி ஓகே 135 ரன் எடுத்தா வின் அப்படின்னு செகண்ட் இனிங்ஸ் பேட்டிங் ஆட வந்தாங்க டெல்லி. உள்ள வந்த மொட்டன் தவான் T20 வேர்ல்டு கப்ல என் பேரை எடுக்கல, நான் யாருன்னு காட்டுறேன்டா, இன்னைக்கு மேட்ச்ல இல்ல வரும் ஐபிஎல் சீசன்ல நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்தோடனே போல காட்டு காட்டாம சார். 2nd ஓவர்ல புவனேஸ்வர் ஓவர்ல 2 4 அடிக்க, ஐ நீங்க 2 4 அடிக்கும் போது நானும் அடித்தே தீர்வேன் பிரித்திவிசா. 3rd ஓவர்ல கலீல் அகமது ஓவர்ல 2 4 அடிச்சார், 2 4 அடிச்சு ஜம்முன் இருக்க வேண்டியதான், சும்மா வேற ஓரமா விளையாட வேண்டியதான், பால ஏர்ல தூக்கி விட கனே வில்லியம்சன் பின்னாடியே பார்த்துட்டு ஓடனா அப்படி எப்படி அந்த கேட்ச பிடிச்சானு தெரியல, ஒரு சூப்பரான கேட்ச முடிச்சுட்டு அவ்வளவுதான் பிரித்திவிசா தம்பி நீங்க வெளியே போங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. 3 ஓவர்ல 20 1 உள்ள வந்தார் ஐயர், தவானும் ஐயர் உன்னைக்கு விக்கெட்டே கொடுக்க மாட்டோம், நாங்க 4 4 தான் அடிக்க போறோம், பொறுமையா மேட்ச கொண்டு போய் சீக்கிரமாவே முடிக்க போறோம் அப்படின்னு பிளான போட்டு, இந்த சைடு இவர் 4 அடிக்க, அந்த சைடு அவர் 4 அடிக்க, ரஷித் கான் ஓவர்ல தான் சிக்ஸ் அடிப்பேன் பாஸ் அப்படின்னு ஐயர் ரஷித் கான் ஓவர்ல பாலில் சிக்ஸருக்கு பறக்க விட, பரவாயில்லப்பா அருமையா போகுது மேட்ச், அவ்வளவுதான் ஒன் சைடு மேட்ச் தான் இன்னைக்கு டெல்லி, ஏ அப்படிலாம் நினைக்காது, நேத்து மேட்ச் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி லைட்டா வந்துட்டு போச்சு. ஆனா அப்பல எது நடக்கல, 10 ஓவர்ல 69/1. 11th ஓவர்ல ரஷித் கான் ஓவர்ல தவான் தேவலாம அவுட் ஆகி வெளியே போக, அவ்வளவுதான் ரிசெக்ட் பண்ணிட்டுன்னு உள்ள வந்துட்டாரு, ஏ மேட்ச சீக்கிரம் முடிச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்ல மாதிரி ரிசெக்ட் பண்ணிட்டு அவர் பங்குக்கு பவுண்டரிகளையும் சிக்ஸர்களையும் பறக்க விட, 17th ஓவர் கலீல் அகமது ஆல்ரெடி அவன் அடிச்சுட்டு இருக்காங்க, சரி ரைட் இப்போ அடிக்க விடாம எப்படி பிளான போடுறேன் பாரு அப்படின்னா, எதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 2 ஒயிட தூக்கி போடுவோம் அப்படின்னு 2 ஒயிட தூக்கி போட்டாரு, ஆல்ரெடி அவங்களே அடிச்சுட்டு இருக்காங்க, 2 ஒயிட வர போற போற அவ்வளவு மேட்ச் போச்சு அப்படின்னு எல்லாம் தலையில யோசிச்சாங்க, அவ்வளவுதான் 12/6 பறக்க விட்டாரு. லாஸ்ட்ல ஸ்ரேயஸ் ஐயர் ஹோல்டர், ஆல்ரெடி வளர்ந்த மனிதன் ஹோல்டர் ஓரில் சிக்ஸ் அடித்து தான் மேட்ச் முடிப்பேன் அட முடிச்சு முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான் ஹைதராபாத் காலி. 8 மேட்ச்ல 7 மேட்ச் தோத்துறாங்க. இது மாதிரி அபூர்வ சாதனைகள் முன்னாடி நடந்துச்சான்னு கேட்டா நிறைய வாடி நடந்திருக்கு. 2019 ஆர்சிபி கூட அதை பண்ணியிருந்தாங்க, 8 மேட்ச்ல 7 காலி, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. டெல்லி அப்படியே பாயிண்ட் டேபிள்ல 1 நம்பர்ல ஜாலியா ஏறி உட்காந்துட்டாங்க, டெல்லி ஜெயிச்சிட்டாங்க, செம்ம ஹாப்பியா இருக்காங்கல்ல டெல்லி. இது மாதிரி நான் சொன்னதோட நாட்டியன் ஐபிஎல் நீங்க கேக்கணும் அப்படினா மறக்காம நியூஸ் கிளிக் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.